ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிவேதிதா அவினாஷ். இன்றைக்கி வந்து ஒரு சமையல் விலாக் தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் இல்லை, என் அம்மா தான் சமைக்க போகிறாங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்த அம்மா வந்துட்டு சுதும்பு, கண்ணாடி சுதும்புன்னு சொல்லி ஒன்று ஒரு மீனும் இந்த வஞ்சிரம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து காலையில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு வந்து ஒரு பாய் விற்கிறாரு. ஸோ அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த கண்ணாடி சுதும்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீன் பண்ண ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அம்மா வந்துட்டு ரெகுலர் மீன் குழம்பு வைக்காமல் இந்த கண்ணாடி சுதும்பு வச்சுட்டு வந்து ஒரு இனிப்பு மீன் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது என்னோட பாட்டியோட ரெசிபி. ஸோ இது வந்து க்ளீன் பண்ணவே ரொம்பவே சுலபமான ஒரு ஃபிஷ் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீர் ஃபிஷ், வஞ்சரம் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக விடாமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் லோவர் பிளட் ப்ரெஷர் அந்த பெனிஃபிட்ஸும் நமக்கு இது மூலமாக கிடைக்கும். அதுக்கு இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்கின் நரிஷ்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குமா இந்த ஃபிஷ் சாப்பிட்டா. லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுமா, ஜாயின்ஸ்க்கு நல்லதான். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது வஞ்சரம் ஃபிஷ்ஷில். இந்த சுதும்பும் வந்து அப்படி தான். ஸோ சுதும்புலேயும் வந்து ரொம்ப நல்ல குணம் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கான பிரெயின் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்பைனல் கார்ட் டெவலப்மெண்ட், வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படி இருக்கிறவங்க கூட வந்து இது கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல மீன் அப்படின்றதுனால நம்ம இன்றைக்கி இதை ஆப்ஷன் எடுத்து நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து க்ளீன் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது அம்மாவுக்கு வந்து ஷார்ப்பான ஒரு நைஃப் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பண்ண தெரியாது, அதனால் நாங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து இதை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அவர் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அந்த ஃபிஷ் ஷாப்லன்றதுனால அவர் எங்களுக்கு க்ளீன் பண்ணி தரல, அதனால் நாங்களே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். எஸ், இந்த ஃபிஷ்ஷை வந்து இப்போ நாங்கள் வந்து ஃப்ரைக்காக தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து கட் பண்ணி இதை க்ளீன் பண்ணி முடிச்சு தான் ஒரு பெரிய வேலையை முடிஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு. மீன் குழம்பு கூட குவிக் ஆகிடுச்சு, இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நிறைய வேலை. ஸோ இது இந்த பார்ட் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணணும் நம்ம, அப்போ தான் நல்லதுன்றதுனால நமக்கு. ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அது வந்து நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூனே 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறேன் நான். ஸோ எனக்கு காரம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இதில் கோகோனட் ஆயிலும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு அசைடு ஒரு 1.5 hours வந்து நல்லா வந்துட்டு இதுவாக இருந்துச்சு, மேரினேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியில் தான் வந்து அடுப்பில் தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். ஸோ சட்டியில் வந்துட்டு தான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு. ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு சீரகம், ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு முழுசாகவே இருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்ஸியில் அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த குழம்பு வந்து ரெடி ஆகும். ஸோ இப்போ அம்மா வந்துட்டு சீரகம், மிளகு, அப்புறம் இந்த பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிறாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே வந்து கட் பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டாம், நல்லா பெரிய பெருசாகவே வந்து போட்டுக்கலாம். ஏன்னா இது நம்ம மிக்சியில் தான் இப்போ வந்து அரைக்க போகிறோம். ஸோ இது ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு 40% தான் வந்து குக் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ இது வெங்காயமும் போட்டாச்சு, வெங்காயமும் ஒரு வெங்காயம் தான். ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா நாங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டோம், தக்காளியும் ஒரு தக்காளி தான். ஸோ இது ஒரு 40% நான் சொன்ன மாதிரி குக் ஆனதுக்கப்புறமாவே வந்து நம்ம ஜாரில் வந்து இதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறோம். இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்து தேங்காய் மில்க், கோகோனட்டை வந்து நீங்கள் ஒரு 4 தேங்காய் பாத்தை எடுத்துகிட்டு அதையும் பால் மாதிரி எடுத்து ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகும் கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது கூடவே வந்து தண்ணி வந்து ஒரு டம்ளர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் மீன் வந்து 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கோம், அதனால் அதுக்கேற்ற குவான்டிட்டி நாங்கள் வந்து செய்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக வாங்கினீங்கன்னா அப்படியே டபுள் த குவான்டிட்டி ஆஃப் எல்லா இன்க்ரீடியன்ஸும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்துட்டு இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கோங்களாம், ஓகேங்களா? இப்போ வெறும் நம்ம தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். நான் கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி தட்டு வந்து கொஞ்சம் பாதியாக வந்து மூடுங்க. இப்போ தேங்காய் பால் நான் சொன்ன மாதிரி 1 கிளாஸ் வந்து தேங்காய் பாலும் ஆட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? அந்த மசாலா வந்து ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் வந்து குக் பண்ணியிருக்கோம், இந்த பாயில் பண்ணதுலேயும் குக் ஆகிருக்கும். ஸோ இப்போ கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ணி இதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த ஃபிஷ்ஷு குக் ஆகிறது வந்து வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸில் குக் ஆகிடுச்சுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம மீனும் இப்போ நல்லா போட்டோம். உங்களுக்கு குழம்பு வந்து இப்படி வந்து இவ்வளோ தண்ணியாக இருக்கேன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபிஷ்ஷு வந்து ஒரு 3 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் தான் இருக்கும், லிட்டு கூட க்ளோஸ் பண்ணல. இந்த கொதிக்கிறதுலையே வந்துட்டு இது நல்லா வெந்துருச்சு இந்த ஃபிஷ் வந்துட்டு, ஆல்மோஸ்ட் இது வந்து டன்னு. ஆனால் நாங்கள் எடுத்து சர்வ் பண்ணும்போது இதோட கன்சிஸ்டன்சி வந்து இன்னும் கொஞ்சமே திக்காக இருக்கும். ஸோ இப்போ மல்லித்தலை போட்டு நம்ம இதை இறக்கி வச்சிட வேண்டியது தான். ஸோ குழம்பு வந்து முடிஞ்சிருச்சு.
ஏ அம்மா வீட்டுக்கு நான் எப்போ வந்தாலும் வந்து டேடி என்னை வந்து ஸ்பெஷலாக கவனிப்பார். ஸோ வந்துட்டு மத்தியானம் சாப்பிட வரும்போது எனக்கு ஸ்நாக்ஸு, நைட் வரும்போது ஸ்நாக்ஸு, ஒரே ஸ்நாக்ஸ் மயம்தான். ஸோ இது என்னோடய ஃபேவரட் கிடையாது ரிப்பன் பக்கோடா, பட் இருந்தாலும் டேடி வாங்கிட்டு வந்ததுக்காக ஐ ஜஸ்ட் டேஸ்டட் அண்ட் வச்சிட்டோம் சைடு. அம்மா வந்துட்டு அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார்ல, அம்மாவும் ஸ்நாக்ஸ் செய்கிறாங்க ஈவினிங்க்காக. ஸோ அடுப்பு ஓப்பனாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஏதாவது ஒரு பாத்திரம் மேலே வைக்கணுன்றதுக்காக டைம் பீங்க அதை வச்சாங்க. ஸோ இப்போ நம்ம இரும்பு தவாவில் வந்து வஞ்சரம், தலை இதெல்லாம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா கம கமன்னு வறுத்து எடுக்க போகிறோம். ஃபிஷ் ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து வஞ்சரத்தோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு தெரியும் கண்டிப்பாக. ஸோ வந்துட்டு நான் எப்படா இது வந்து நமக்கு இப்போ செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம அட்டாக் பண்ணலான்ட்டு உட்காந்துருக்கேன் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு இது மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவேன்னு சொல்லி. ஸோ நாங்கள் சுட சுட வந்து சாதத்தில் வந்து அம்மா வந்து இந்த குழம்பை வந்து தளர தான் ஊற்றி சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. எனக்கு மம்மி வந்துட்டு இந்த வஞ்சரம் தலை வச்சிருக்காங்க. இந்த தலைலாம் எனக்கு பெருசாக ஆப்ரேஷன் பண்ணி சாப்பிட தெரியாது, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு. எனக்கு பார்க்கும் போதே வந்து இதை வந்து சாப்பிட்ணும்னு நினச்சேன். குழம்பு வந்து எங்கள் அம்மா வந்து இனிப்பு மீன் குழம்புன்னு சொன்னவொடனே எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தது, பட் டேஸ்ட்டு வேறு லெவலு. ஸோ இந்த ரெசிபியை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கும்னு தெரியும். நான் வந்துட்டு நல்லா போட்டு பெனஞ்சு இந்த குழம்பு தான் நல்லா தளர தான் ஊற்றி சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. இந்த ஃபிஷ்ஷில் அவ்வளோவா முள்ளில் சைட்ஸில் மட்டும் இருந்தது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் வித் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் எடிட் பண்ணுறேன். எனக்கு திரும்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த குழம்பு வந்து. நான் மத்தியானம் ஒரு ரவுண்டு, ஈவினிங் ஒரு ரவுண்டுன்னு போட்டு அட்டாக் பண்ணி வேறு லெவலில் சாப்பிட்டுட்டுருக்கேன். நான் ரொம்பவே வந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டேன். ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் வந்து ஒரு நல்ல மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருந்தது எனக்கு. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தால் நான் வந்து யோசிக்கவே மாட்டேன். ஐ ஹாவ் டு பிரேக் மை டயட் மண்ணாங்கட்டி எவ்ரி திங். ஆல்ரெடி வந்து டயட்னு சொல்லி ஐ எம் டூயிங் லாட் ஆஃப் சீட்டிங். ஸோ இங்கே வந்துட்டுனா டு தி எக்ஸ்ட்ரீம், தட்ஸ் ஆல். ஐ ஃபர்கெட் எவ்ரி திங் வந்துட்டு போட்டு குழம்பு அடிக்க வேண்டியது தான். ஸோ ஐ மிஸ் அவி ரொம்ப பேட்லி. அவி வந்து வெளியூர் போயிருக்காரு. ஸோ நான் இங்கே வந்து அம்மா வீட்டில் எப்படி நல்லா ஃபுல் கட்டு கட்டுறேன், அவி பாவம், ஹீஸ் கான் ஆன் அ ஒர்க் ட்ரிப். ஸோ என்னோடய மீல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பட் அம்மா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணுறாங்க. ப்ரோக்கன் ஃபிஷ் பீசஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து யூஸ்வலாக யாருக்கு வைக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அதனால் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பீட் பண்ணி வச்சுருக்க எக்கு கூட சேர்த்து ஒரு ஆம்லெட் போட்டாங்க பாருங்கள், அது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எல்லா பக்கமும் திருப்பி எடுத்து விடு லூஸ் பண்ணி விடு. நீங்கள் ஒரு சீ ஃபுட் பர்சன்னா கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வித்தியாசமான வந்து இனிப்பு மீன் குழம்புன்னு சொன்னால் அம்மாவோட ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த சுதும்பு மீன் குழம்பு அதோடய குட்னஸ் எல்லாமே வந்து நிறைய இருக்குது நம்ம ஊர் மீன்களில். ஸோ அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ஒரு டிஷ்ஷில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நிவேதிதா. டாடா, பை, சி யூ.